Yo, what up guys? Welcome back to my channel, snapkidO. I am going to talk about it. Now, I am jolly. In life, I am going to unbox the phone. Unboxing video. I am going to do the phone. 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 20th order potta 29th kedachidhu indha video pathina konjam later ah dhaan poduven yena andu aaro kolana pathina karabara karabara kilichu thooki potu phone use panna aarambichuta yena idu use pandradhu oru pakkam irukkum use panna dhaan pathina unga kitta andha experience ah solla mudiyum andha maari vishayathil pathina adha vandu unbox panniten oru aaro kolana unbox panniten irundhalum seri yena unbox pandradhu nalla vishayam dhaan suppose adha kallo manno edha irundhuchuna அதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் உங்ககிட்ட பாத்தீங்க இப்போ வந்து வீடியோ எடுக்கறதுக்கு பாத்தீங்க மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ண போறேன் இந்த ரெண்டாவது டைம் அன்பாக்ஸ் பண்ண போறேன் ஓகே நீங்க ஸ்டே டியூன்ல இருந்து அந்த வீடியோ பாருங்க இந்த இந்த போன் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேட்டரி தான் எனக்கு வந்து பேட்டரி வந்து ரொம்ப வேணும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோல பாட்டு வந்துருங்க ஏன்னா டக்குன்னு சொல்லியிருப்பேன் இந்த மாடலு இருக்கட்டும் நீங்க எப்படிதான் அன்பாக்ஸிங் பார்த்தாலும் பாருங்க இந்த போன் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட பேட்டரி பெரிய ஹியூஜ் பேட்டரி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த பேட்டரி வச்சிருக்கனால மொத்தம் மூணு மாடல் பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க மான்ஸ்டர்னு சொல்லப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன மாடல் ஆனா மூணு மாடல் இருக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம் செகண்ட் வந்து அதையும் பாருங்க அன்பாக்ஸ் பண்ணும் போதே பாத்துருவீங்களா நான் க்ளூ கொடுத்துட்டேன் 6000 mAh பேட்டரி இதான் வந்து க்ளூ சரி இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லா அன்பாக் பண்ணீங்க சோ டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ண வேணாம் சோ வலிச்சு நீட்டாம டக்குன்னு போயிட்டு அன்பாக்சிங் போயெல்லாம் வாங்க வீடியோ போலாம் அன்பாக்சிங் போலாம் அன்பாக்சிங் வந்துட்டு நான் இதுவரை பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டப்பால வரல அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் அந்த அமேசானோட கவர் பாத்திருக்கீங்களா அமேசானோட கவர் சோ இங்க போற மாதிரி அமேசானோட அந்த மாதிரி கவர் எல்லாம் வச்சு எனக்கு பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கா பாக்ஸ் வந்து கிடைச்சது இங்க வந்து அட்ரஸ் போட்டுருக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்டரியோட கண்டென்ட் அப்படின்னு போட்டுருக்கு சோ ஓகே பாக்ஸ் வந்ததுனால பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா வந்து அடிப்பட்டாலும் பாக்ஸ் இருக்கும் சரி டக்கு வந்துட்டு அன்பாக்சிங் போயிடலாம் ரெண்டாவது அன்பாக்சிங் சொல்லிட்டேன் அதனால பாத்தீங்கன்னா நான் முன்னாடி கிழிச்சிட்டேன் அதனால பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் போலாம் அன்பாக்ஸ் பண்ணா டடா ஏ நம்ம போன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தேவையில்ல I got enough of every melody, they all sound the same. You stay, we can get away with it. Cause you make me love my imperfections, answer all my questions just to show me what's on the other side of inhibition. No apologies, my baby. இது பாத்தீங்கன்னா சாம்சங் போனேன் மான்ஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு மனசு வந்திருக்கும் சாம்சங் M21 இங்க பாருங்க சாம்சங் கூட M21 தான் வந்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கோம் M21 வந்துட்டு போன மாசம் இருந்துச்சு போன மாசம் ரெண்டு மாசம் கூட இருந்துச்சு மார்ச் வந்து இது லான்ச் பண்ணாங்க இந்த லாக்டவுன் காரணம் இந்த கொரோனா வைரஸ்னால பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு வந்துட்டு சேல்ஸுக்கு வரலனாலும் ஒரு பக்காவான போன் வந்து சேல்ஸுக்கு வரல அதான் பாத்தீங்கன்னா செம்மையான போன் வந்து சாம்சங் வந்து இறக்கியிருந்தாங்க ஆனா வந்து சேல்ஸுக்கு அவ்வளவு ஆகல இந்த லாக்டவுன் காரணத்தால அதனால பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பராக அமேசான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் உங்ககிட்ட என்னோட ஒரு ஃப்ரீக்கிங்கான அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம் இப்படியே வந்து அன்பாக்ஸ் பண்றேன் சோ தொடக்கலாம் சோ டப்பா சுத்தி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா லேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் இங்க பாத்தீங்கன்னா நம்ம சாம்சங் M21 அப்படிங்கறது நம்ம செல்லக்கூடிய பேர் எழுதிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் டேட் அது இதுன்னு போட்டிருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா எதுவுமே போடல ஒரே பிளைனா இருக்கு ஒன் பிளஸ் டப்பா பாத்தீங்கன்னா பிளைனா ஒய்க்கா அதே மாதிரிதான் இருக்கு சரி ஓகே நம்ம வந்து டப்பா அன்பாக்ஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம் அன்பாக்ஸ் பண்ணா விழுந்திருக்கு நல்ல வேலை அன்பாக்ஸ் உடனே பாத்தீங்கன்னா நம்ம போன் வந்துட்டு இங்க இருக்கு போன் வந்து இருக்கு சோ போன் வந்துட்டு எடுத்துக்கலாம் போன் எடுத்துட்டு ஓகே
சோ ஏன் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு எடுக்கல, அதாவது பாத்தீங்கன்னா அந்த A50க்கு வந்துட்டு நான் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிருப்பேன். A50க்கு எடுத்த மாதிரி ஏன் இது கிடைக்கல அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா அது வந்து பாக்ஸ் கண்டென்ட் எதுவுமே இல்ல, வந்துட்டு ஹெட்போனு இல்ல பவுச் ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பரப்பி போட்டு எடுக்கலாம். இதுக்கு வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, வெறும் பாத்தீங்கன்னா சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கேபிள் போன் இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு போன் வந்துட்டு இங்க இருக்கு, போன் ஒத்துக்கி நம்ம இங்க வச்சுக்கலாம், போன் வந்துட்டு இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சாம்சங்கோட 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதையும் பிடிச்சிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேபிள் டைப் சி கேபிள் தான், டைப் சி பிளாக் கலர் கேபிள், அதையும் தூக்கி இங்க வச்சுக்கலாம், ஏன்னா இப்ப வந்துட்டு தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்க வந்து டப்பா கொடுத்துருக்காங்க, இந்த டப்பா அடிச்சு விழுந்துச்சு, டப்பா வந்து ஓபன் பண்ணி சிம் ஜெட் டூல் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே டே எங்களா நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே வைக்கல. சரி ஓகே, இந்த கார்டு வாரண்டி கார்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும், குயிக் மேனுவல் இதெல்லாம் படிக்கணும். ஒரு 3.5 ஜாக் அப்புறம் டைப் சி, அப்புறம் டைப் சி கேபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பீக்கரோட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, கீழே பாத்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கு. அப்புறம் இன்சைட் வரலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வால்யூம், சோ இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்தா ஒரு இது கொடுத்துருக்காங்க. சோ அப்படியே கீழே வரலாம், கீழே வந்தா 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன மைக் கொடுத்துருக்காங்க, அதாவது காலிங்காக. அப்படியே அப்படி இன்சர்ட் திருப்பலாம், இன்சர்ட் திருப்பினா நமக்கு வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அப்படி மேல வந்தா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்படி வந்தா நம்ம வந்துட்டு அந்த சிம் போர்ட் இருக்கு அது வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதாவது இது வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிராப் யூ டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 20 MP கேமரா இருக்கு. சோ ஓகே, நம்ம வந்துட்டு போன் வந்துச்சு, போனோட பிங்கர் பிரிண்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பாத்துலாம். போன் வந்துட்டு நான் வைக்கிறேன் பாருங்க, ஜஸ்ட் இவ்வளவுதான். சோ வச்சு எடுக்கிறேன், சோ நல்ல ஸ்பீடாவே இருக்கு. அந்த அப்டேட் கொடுத்தனால என்ன தெரியல, M31in வந்து பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்லோவா இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு ஸ்கேன் பண்றது வந்துட்டு பிசிக்கல் பிங்கர் பிரிண்ட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக் பாத்தீங்கன்னா பக்கா ஓபன் ஆயிடுச்சு. இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த அனிமேஷன் வந்து சூப்பரா இருக்கு, செம நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். போன் பாத்தீங்கன்னா எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, Realme 6 இருந்துச்சு, Poco X2 இருந்துச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த M21 இருந்துச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய போன் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பர்சனலா சாம்சங் வந்து பிடிச்சது, அப்டேட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி ஜெனியூனா இருந்துச்சு சாம்சங் போன். சோ ரியல்மி யூசர்ஸ்ல என்ன திட்டாதீங்க, எனக்கு சாம்சங் வந்து பர்சனலா பிடிக்கும், அதனால சாம்சங் வாங்கினேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துட்டு பேட்டரி வந்துட்டு கன்ஃபார்ம் என்ன, நான் வந்து ஃபுல் டைம் போன் யூசர், அதுக்காட்டி பாத்தீங்கன்னா
நான் எப்பவுமே போன் யூஸ் பண்ணிட்டு பேட்டரி வந்து கன்ஃபார்ம் வேணும். பேட்டரி தீர்ந்துருச்சு சும்மா சும்மா கரண்ட் சும்மா சும்மா போயிட்டு வந்து சார்ஜ் குத்திட்டு போகணும். ஒன்ஸ் சார்ஜ் பண்ண ஒரு நாள் ஃபுல்லா நிற்கணும். இதுதான் என் மைண்ட் செட். அதனால பாத்தீங்கன்னா பேட்டரி நல்ல ஒரு இருக்கிற போனா தேடினா டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம M21 செல்ல பண்ணி கிடைச்சது. நான் வந்துட்டு டக்குன்னு ஆர்டர் போட்டேன். இந்த பிரைஸ் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இது செம்மையான ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். ஆர்டர் போட்டேனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாரம் பாத்தீங்கன்னா பேட்டரி வந்துட்டு கொஞ்சம் ரீசைக்கிள் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும் சொன்னாங்க. ஒரு வாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சார்ஜ் வந்து கொடுக்குது, பேக்கப் கொடுக்குது. நான் வந்துட்டு ஃபுல் டைம் போன் இன்ஸ்டாகிராம்ல நல்லா பார்ப்பேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாது ஃபாலோ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வேணும். இன்ஸ்டாகிராமே அதுல எப்பவும் வந்து ஆன்லைன்ல இருப்பேன். அதனால பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து எனக்கு கன்ஃபார்ம் அதனால பாத்தீங்கன்னா இந்த போன் வாங்கினேன். ஸோ இதுக்கப்புறம் கேமரால பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. அதோட சாம்பிள் இமேஜஸ் வந்து அப்புறம் போகிறேன். ஸோ இதோட ஒரு கிளியரான ஒரு லுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு இருக்கு, அதையும் உட்காந்து பாருங்க. ஸோ இந்த M21ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ நம்ம ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராசர் பார்த்தீங்கன்னா 9611 அதோட பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட எக்ஸினோஸ் 9611 அப்படிங்கிற ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 1UI 2.0 வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாம்சங் பழைய இது பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி 2.0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 1UI வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது அந்த லான்ச்னு சொல்லுவாங்களே அந்த ஆப் லான்ச் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ஸ்மூத்தான ஒரு இதாகவே இருக்குது. ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் அனுவல் டிஸ்பிளே அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் காட்டன். சூப்பர் அனுவல் டிஸ்பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ சாம்சங்கோட டிஸ்பிளே பற்றி சொல்லவே வேணாம். ஸோ முன்னாடி M50 அன்பாக்சிங் பார்த்துருப்போம். அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சியாக ஸோ செம்ம லுக்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படியே வந்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே இந்த கண்ணு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ IPS டிஸ்பிளே விட பார்த்தீங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளே அதாவது சாம்சங்கோட ஆம்லோட் டிஸ்பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கேமரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவோ 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 MP பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளுக்கு, 5 MP பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சிங்க்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்துட்டு பர்ஃபெக்டான ஃபோன் நான் சொல்லுவேன். செம்மையான வந்து பர்ஃபெக்டான டீசெண்டான ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்போ கொடுக்குறாங்க. ஃப்ளாஷ் லைட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. இதோட சாம்பிள் பீஸ் வந்து காட்டுறேன். 48 MP எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நார்மல் ஃபோட்டோகிராஃபில் எடுத்திருக்கு. சாம்பிள் இமேஜஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அதே பாருங்கள். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த க்ளாசி லுக் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்ச் பண்ணுது பாருங்க. அதனால வந்துட்டு பவுச் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பவுச் வந்துட்டு அந்த வேல வந்துட்டு இருக்கு. அதுவும் சேர்த்து நான் ஆர்டர் போட்டேன். பவுச் வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அதையும் நான் வந்துட்டு போடுறேன். அதெல்லாம் எதுக்கடா போடுறேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 MP கொடுத்துருக்காங்க. M30Sல பார்த்தீங்கன்னா வெறும் 16 MP கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் சமய அப்கிரேட்னு சொல்லுவேன். 20 MP வந்துன்னா ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா F2.2 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சமையாக இருக்குது. அதோட சாம்பிள் இமேஜஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாம்பிள் இமேஜஸில் போடுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. 20 MP ஃபோட்டோ வந்துட்டு கொடுக்குது. ஸோ சாம்பிள் சமையாக இருக்குது. ஸோ அப்புறம் சாம்பிள் இமேஜஸ் போகிறேன். அதை பார்த்துட்டு உங்களோட வேர்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் அண்ட் லாக் பார்த்தீங்கன்னா ஸோ ரெகனைஸ் பண்ணி டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபேஸ் அண்ட் லாக் பார்த்தீங்கன்னா நியூ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த லாக்கோடது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேலே வந்து லாக் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ 2.0 வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்னத்தோட வீடியோ. இன்னத்தோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா M21 அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா M21 வந்துட்டு பக்காவான ஒரு ஃபோனு. நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். செம்மையான ஒரு ஃபோனு நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். இந்த ப்ரைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிரைமரி டிவைஸை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஒரு 2-3 நாளாக. நான் முன்னாடி யூஸ் பண்ணுற ஃபோன் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா மோட்டோ E2 தான் யூஸ் பண்ணுறேன். அது 5 MP கேமராலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 32 வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிச்சு. இவ்வளோ வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ E2 தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மோட்டோ E2 பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. மோட்டோ ஃபோன்லாம் பழைய ஃபோனில் சூப்பர். இப்போ வந்து லெனோவோ கூட கம்பேரிசன் போட்டு எனக்கு வந்து பிடிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்துட்டு பிடிக்கும். எனக்கு சாம்சங் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எந்த காரணத்துலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஃபோனுக்காக இந்த பிளாக் கலருக்காக எல்லாத்தையும் லைக் பண்ணுங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ பை கைஸ்.